பிரபல சென்னை நடிகையான விஜே சித்ரா பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தூக்குமாட்டி இறந்துட்டாங்க. இவங்களோட தற்கொலையில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எல்லாமே கிளம்பிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட தற்கொலையில் பல விசாரணை எல்லாமே தற்போது நடந்துட்டு இருக்கு. முதல்கட்டமாக பார்த்தீங்கன்னா சித்ராவோட கணவரான ஹேமந்த் கிட்ட தற்போது போலீஸார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஹேமந்தை விசாரித்தா பல செய்திகள் எல்லாமே வெளிவரும் அப்படின்னு போலீஸ் நம்புனாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் வெளிவரல. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா சித்ரா யூஸ் பண்ண ஃபோனை தற்போது சைபர் கிரைம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. சித்ராவோட ஃபோனை ஆய்வு செஞ்சால் பல தகவல் எல்லாமே வெளிவரும் அப்படின்னு போலீஸ் நம்புனாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளிவரலை. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸார் பார்த்தீங்கன்னா சித்ராவோட நண்பர்கள்ட்ட தற்போது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில புதிய உண்மைகள் எல்லாமே வெளிவந்திருக்கு. அதில் சித்ராவோட நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு முன்னாடி ஷூட்டிங்கில் முன்னாடி போல இல்லை, அதாவது ரொம்ப சோகமாக தான் இருந்தாங்க அப்படின்னு சித்ராவோட நண்பர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சித்ரா பார்த்தீங்கன்னா பதிவு திருமணம் செஞ்சது எதுக்கு அப்படின்னு தற்போதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சித்ராவோட கணவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெண்டல் மாதிரி அடிக்கடி செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சித்ராவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கனால சீக்கிரமாகவே அவங்க வந்து பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களோட நண்பர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பதிவு திருமணம் செஞ்சதுக்கு பிறகு தான் தெரியுது சித்ராவோட கணவர் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் மெண்டல் மாதிரி செயல்படுவார் அப்படின்னு. இதை தெரிஞ்ச சித்ரா பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு ஷூட்டிங் மற்றும் வெளியே வரும்போது ரொம்பவே சோகமாக இருந்தாங்க அப்படின்னு சித்ராவோட நண்பர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இதனால் சித்ரா பார்த்தீங்கன்னா மனம் முடிஞ்சு தற்கொலைக்கு ஈடுபட்டாங்க அப்படின்னு சித்ராவோட நண்பர்கள் போலீஸ்கிட்ட ஒரு சில புதிய உண்மைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சித்ராவோட தற்கொலையில் ஒரு சில புதிய உண்மைகள் எல்லாமே வெளிவந்திருக்கு. இந்த செய்தி பற்றி உங்கள் தகவலை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.